ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேப்பர் டம்மி பேப்பர் வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது இந்த பேப்பரை வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி டம்மி பேப்பர், கம்மு, சிசர் எடுத்திருக்கேன். இது மூணும் இருந்தால் நம்ம ஈஸியாகவே இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த அதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பரை வந்து இப்படி ரெண்டாக நீளமாக இருக்கணுங்கிறதுக்கானே நான் வந்து இப்படி ரெண்டாக இப்படி வந்து மடக்கிக்கிறேன். நம்ம சமமாக நம்ம வந்து கட் பண்ணணும்னா இது மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்கேலும் பேனாவும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து, எனக்கு வந்து இவ்வளோ தூரம் போதும் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி மடக்கி வச்சு நம்ம வந்து பண்ணோம்னா ரொம்பவே கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே வந்து இந்த முகன ரெண்டாக மடங்கியிருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணக்கூடாது. மேலே இது மாதிரி இருக்கிற சைடு வந்து மேலே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்படி வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். மெல்லிசாகவும் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப அகலமாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னமாகவும் கட் பண்ணிக்கலாம், மீடியமாகவும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து சின்னது பெருசு தான் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ரெண்டாம் மடக்கி கட் பண்ணவும் எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி வந்து விரிச்சு விட்டுட்டு இந்த நம்ம வந்து இந்த கோடெல்லாம் போட்டால் தெரியக்கூடாதுல்ல, இது வந்து நம்ம மறைக்கிறதுக்காண்டி ஃபெவிகால் வந்து இப்படி வந்து ஃபுல்லாக இங்கே வந்து சைடில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து இப்படி இதில் வச்சு வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இது மாதிரி வந்து ஒட்டுறதுக்கு நல்லா இன்னும் அழுத்தி ஒட்டினோம்னா இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நல்லா வந்து நீங்கள் வந்து நல்லா இதை வந்து அழுத்திடுங்க. வந்து நல்லா ஒட்டிக்கும். இது காயறதுக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன வேலை பார்த்துடலாம். நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி பேப்பர் ஸ்டிக்கு தான் ரெடி பண்ணுவோம். இது மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் ஸ்டிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு பாக்கி உள்ளதில் வந்து கம் பேஸ்ட் பண்ணி இது ஃபுல்லாக இப்படி வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து பேப்பர் ஸ்டிக்கு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் காய வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து காய வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் இந்த மாதிரி வந்து கம் பேஸ்ட் பண்ணி இதில் வந்து இதை வந்து ஒட்டுறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப கம் பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபெவிகாலே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த பேப்பர் ஸ்டிக்லேயும் வந்து நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து இதில் வந்து வச்சு அழுத்தி ஒட்டிக்கோங்க. இதை வந்து நேராக சுற்றினாலும் சரி, சைடாக சுற்றினாலும் சரி நீங்கள் வந்து நல்லா சுற்றிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இப்படி வந்து சுற்றிக்கோங்க. வந்து இது மாதிரி சுற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்படி பிரித்து விட்டுருந்தோம். வந்து இதே மாதிரி வந்து ஏற்கனவே ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு
பூஜாரி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.